கொடூர மரணங்களும் பரிதாப மரணங்களும் உலகை திரும்பி பார்க்க வைக்கும். அதிலும் மரணப்பிடியில் சிக்கிய குழந்தையை மீட்க பெரும்பாடுபட்டு அதில் தோல்வியடையும் போது ஒருபுறம் வேதனையும் ஒருபுறம் இயலாமையும் வாட்டி வதைக்கிறது. வல்லரசு நாடுகள் பட்டியலில் முன்னேற துடிக்கும் இந்தியாவில் சில தொழில்நுட்பங்கள் இன்னும் காணல் நீராகவே உள்ளன என்பதை மறுக்க முடியாது. நிலவுக்கு மனிதனை அனுப்ப இஸ்ரோ விஞ்ஞானிகள் கோடிக்கணக்கில் செலவு செய்து வருகிறார்கள். ஒரு நாட்டில் அறிவியல் வளர்ச்சி அவசியம் என்ற காரணத்துக்காக அதை ஏற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் ஆழ்துளை கிணறுகளுக்குள் சிக்கும் குழந்தைகளை சுலபமாக மீட்க இன்னும் நவீன தொழில்நுட்பம் கண்டுபிடிக்க முடியவில்லையே என்று நினைக்கையில் தலைகுனிந்து நிற்க வேண்டியுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே நடுக்காட்டுப்பட்டியில் உள்ள வீட்டின் தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்த 2 வயது குழந்தை சுர்ஜித் வில்சன் கடந்த 25ஆம் தேதி மாலை 5:40 அருகிலிருந்த ஆழ்துளை கிணற்றில் விழுந்தான். அவனை மீட்கும் பணிகள் 4 நாட்களாக நடைபெற்றது. குழந்தை சுர்ஜித்தை ஆழ்துளை கிணற்றிலிருந்து மீட்க ஆரம்பித்திலிருந்து சுருக்கு கயிறு, இரும்பு குழாய் உள்ளிட்ட சாதாரண கருவிகளே பயன்படுத்தப்பட்டதால் அந்த குழந்தை மீண்டும் மீண்டும் ஆழத்திற்கே சென்றது. இதனால் குழந்தையை மீட்பதில் சிரமம் ஏற்பட்டது. பின்னர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடிவு செய்துள்ள அரசு அதிகாரிகள் ரிக்கி இயந்திரத்தின் மூலம் குழி தோண்டும் முயற்சியில் இறங்கினர். ஆனால் எதிர்பாராத விதமாக ரிக்கி இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டது. அந்த பகுதி முழுவதும் கடினமான பாறைகள் சூழ்ந்திருப்பதால் மீட்பு பணிகள் மிகவும் சவாலாக இருந்தது. ரிக்கி இயந்திரம் மூலம் விறுவிறுவென 90 அடிகள் தோண்டியிருக்க வேண்டும். ஆனால் பாறைகள் மிக மிக கடினமாக இருப்பதால் மீட்பு பணிகள் தாமதமாகின்றன என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். தீபாவளி திருநாளில் இந்த துயர சம்பவம் நடந்ததால் பலர் கொண்டாட்டத்தை மறந்து இது பற்றிய செய்திகளை அறிவதிலும் அலசுவதிலும் ஆர்வமாக இருந்தனர். பின்னர் மற்றொரு ரிக்கேந்திரம் மூலம் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆழ்துளை கிணற்றின் அருகில் பெரிய ஆழ்துளை கிணறு தோண்டி குழந்தை இருக்கும் இடத்தை நெருங்கியதும் பக்கவாட்டில் சுரங்கம் தோண்டி குழந்தையை மீட்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி குழி தோண்டும் பணி தொடங்கப்பட்டது. ரிக்கி இயந்திரத்தின் மூலம் குழி தோண்டும் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்றன. ஒரு ஆள் இறங்கும் அளவுக்கு 1 மீட்டர் அகலத்தில் இந்த குழி தோண்டப்பட்டது. ஆனால் கடினமாக பாறை பகுதியாக இருந்ததால் குழி தோண்டுவது சவாலாக இருந்தது. 4வது நாளாக மீட்பு பணி நடைபெற்ற போது ஆழ்துளை கிணற்றில் குழந்தை 88 அடியில் இருப்பது கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டது. அந்த ஆழ்துளை கிணற்றின் அருகே ரிக்கி இயந்திரம் மூலம் 40 அடி வரை குழி தோண்டப்பட்டது. 98 அடி வரை குழி தோண்ட முடிவு செய்யப்பட்டது. எந்திரம் மூலம் குழி தோண்டும் பணி நீடித்தது. அதே நேரத்தில் குழந்தை உயிருடன் இருக்குமா என்பதை யாராலும் கணிக்க முடியவில்லை. நேரம் செல்ல செல்ல அனைத்து நெஞ்சங்களும் கனத்து போனது. இறைவனை தவிர வேறு எந்த சக்தியாலும் முடியாது என்று இதயங்கள் பிரார்த்தனை செய்தன. இறுதியில் எந்த தொழில்நுட்பமும் கை கொடுக்கவில்லை. காரணங்கள் கூறுவதில் அதிகாரிகள் கடமையாக இருந்தனர். ஆம், 4 நாட்களுக்கு பின்னர் குழந்தை சுர்ஜித் உயிரற்ற நிலையிலேயே மீட்கப்பட்டதுதான் சோகத்தின் உச்சக்கட்டம். ஆழ்துளை கிணற்றுக்குள் குழந்தைகள் விழுவதும் மீட்க முயல்வதும் தொடர்கதையாகத்தான் உள்ளது. மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் களத்தில் இறங்கினாலும் வெற்றி உறுதியில்லை என்பது நிரூபணமானது. இந்திய விஞ்ஞானிகளால் ஆழ்துளை கிணற்றுக்குள் விழுந்த குழந்தையை மீட்க நவீன இயந்திரம் கண்டுபிடிக்க அரசு நிதி ஒதுக்காதது ஏன் என்று மக்கள் ஆதங்கத்துடன் கேள்வி எழுப்புகிறார்கள். ஆழ்துளை கிணறுகளில் குழந்தைகள் விழுந்து பலியாகுவது தமிழ்நாட்டுக்கு புதிதல்ல. இன்னும் சொல்ல போனால் கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தில் மட்டும் 12 குழந்தைகள் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்துள்ளன. அதில் 2 குழந்தைகள் மட்டுமே உயிரோடு மீட்கப்பட்டுள்ளன. இப்போது ஆழ்துளை கிணற்றில் சுர்ஜித் விழுந்து பலியானது 13வது சம்பவமாகும். 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் தேதி ஆண்டிப்பட்டி அருகே ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 6 வயது சிறுவன் மாயி 30 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் மீட்கப்பட்டும் உயிரிழந்தான். அதே ஆண்டு ஆகஸ்ட் 27ஆம் தேதி திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரம்பட்டில் 3 வயது சிறுவன் கோபிநாத் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்து சடலமாக மீட்கப்பட்டான். 2011ஆம் ஆண்டு செப்டம்பர் 8ஆம் தேதி நெல்லை மாவட்டம் விஜயநாராயணம் அருகே உள்ள கைலாசநாதபுரத்தில் 200 அடி ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 5 வயது சிறுவன் சுதர்சன் உயிரிழந்தான். 2012ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் தளியை அடுத்த மலை கிராமமான கும்பலத்தூரில் விவசாய நிலத்தில் 6.5 அங்குல அகல அளவுக்கு ஆழ்துளை கிணற்றில் குணா என்ற 3 வயது குழந்தை ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்தது. 4 மணி நேர போராட்டத்துக்கு பின் காயங்களுடன் குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டது. 2013ஆம் ஆண்டு ஏப்ரல் 28ஆம் தேதி கரூர் அருகே ஆழ்துளை கிணற்றில் விழுந்த சிறுமி முத்துலட்சுமி மீட்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இறந்தாள்.
அதே ஆண்டு செப்டம்பர் 28ஆம் தேதி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே புலவன்பாடி கிராமத்தில் ஆழ்துளை கிணற்றில் 4 வயது சிறுமி தேவி தவறி விழுந்து பரிதாபமாக இறந்தாள். 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே கிடாம்பாளையத்தில் துறை ஜெயலட்சுமி தம்பதியின் 1.5 வயது சுஜித் என்ற ஆண் குழந்தை ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்தது. 160 அடி ஆழமுள்ள ஆழ்துளை கிணற்றில் 45 அடியில் சிக்கிய குழந்தை 24 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற போராட்டத்துக்கு பின்னர் சடலமாக மீட்கப்பட்டது. அதே ஆண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி விழுப்புரம் அருகே பள்ளக்கசேரி கிராமத்தில் ஆழ்துளை கிணற்றில் மதுமிதா என்ற 3 வயது சிறுமி தவறி விழுந்து பல மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் மீட்கப்பட்டு மறுதினம் சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்தாள். அதே ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே 3 வயது சிறுவன் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்து 6 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் உயிருடன் மீட்கப்பட்டான். அதே ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த குழந்தையை ரோபோ இயந்திரம் மூலம் மீட்கும் முயற்சி தோல்வியடைந்த நிலையில் 24 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் அக்குழந்தை சடலமாக மீட்கப்பட்டது. 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி வேலூர் மாவட்டம் ஆற்காடு அருகே 350 அடி ஆழ்துளை கிணற்றில் சிக்கிய 2.5 வயது குழந்தை உயிருடன் மீட்கப்பட்டது. ஆனால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. 2018ஆம் ஆண்டு நாகப்பட்டினம் அருகே ஆழ்துளை கிணற்றில் 15 அடி ஆழத்தில் சிக்கிய 2 வயது சிறுவன் உயிருடன் மீட்கப்பட்டான். ஆழ்துளை கிணற்றுக்குள் குழந்தைகள் தவறி விழுந்துள்ள சம்பவங்கள் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. அடுத்தடுத்து இது போன்ற நிகழ்வுகளை பார்த்த பின்னரும் ஆழ்துளை கிணறு தோண்டுபவர்கள் அதனை உரிய முறையில் மூடாமல் அலட்சியமாக விட்டு செல்வதும் அது குறித்த விழிப்புணர்வு இல்லாததும் தொடர்கதையாகவே உள்ளது. ஆழ்துளை கிணற்றுக்குள் தவறி விழும் குழந்தைகளை மீட்க இன்னும் எந்த வசதியும் கண்டுபிடிக்கவில்லை என்று மத்திய மாநில அரசுகளை பொதுவாக குறை கூறுவதை ஏற்க முடியும். அதே நேரத்தில் மத்திய மாநில அரசுகளை விட குழந்தைகளின் பெற்றோருக்குத்தான் அதிக பொறுப்புணர்வு இருக்கிறது என்பதை மறுக்கக்கூடாது. 5 வயது வரை உள்ள குழந்தைகளை கண்காணிப்புடன் வளர்க்க வேண்டியது பெற்றோரின் கடமை. குழந்தை சுர்ஜித் விஷயத்தில் அதிகாரிகளை குறை சொல்வதைப் போல சுர்ஜித்தின் பெற்றோரையும் திட்டி தீர்த்தவர்கள் அதிகம் என்பதை மறக்கக்கூடாது. பிள்ளையை பெற்றால் மட்டும் போதாது, அதனை பாதுகாப்பாக வளர்ப்பது பெற்றோரின் முக்கிய கடமை. 5 நிமிடத்துக்கு மேல் குழந்தை காணவில்லை என்றால் உடனே தேடுவதுதான் பெற்றோருக்கு அழகு. குழந்தையை பாதுகாப்பாக வளர்ப்பது பெற்றோரின் கடமை என்றாலும் கூட துரதிருஷ்டவசமாக இது போன்ற ஆழ்துளை கிணறுகளில் விழும் குழந்தைகளை மீட்பதை சவாலாக எடுத்துக்கொண்டு இளம் விஞ்ஞானிகள் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும். இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் கண்டுபிடிப்புகளை உருவாக்குபவர்களை ஊக்குவிக்க மத்திய மாநில அரசுகள் 10 கோடி ரூபாய் பரிசு அறிவித்து போட்டி நடத்த முன்வர வேண்டும். ஏனென்றால் இந்தியா மனித வளத்தில் மிகப்பெரிய நாடு. ஒவ்வொரு குழந்தைகளும் நாட்டின் வருங்கால தூண்கள். இது போன்ற சம்பவத்தில் குழந்தை சுர்ஜித்தின் மரணம்தான் கடைசியாக இருக்க வேண்டும். இதற்கு மேல் சுர்ஜித்துகளை பலிகொடுக்க கூடாது என்று பெற்றோர்கள் தான் முதலில் உறுதியேற்க வேண்டும்.